வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவில் வந்து எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, சுசுகி ஜிக்ஸர் எஸ்எஃப் 2019 மாடல் பைக் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க ஆரம்பித்தது டாப்பில் ஆரம்பித்து ஷோரூம் ப்ரைஸில் ஆரம்பித்து எண்டு ஃபினான்ஸ் வரைக்கும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல வந்து ஷோரூம் ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸு, அதோடு சேர்த்து டேக்ஸு. டேக்ஸுங்கிறப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ரெண்டும் டேக்ஸு, ப்ளஸ் வந்து பைக் மாடல் உருவாக்கியிருக்காங்களா அதை சேர்த்து தான் ஷோரூம் ப்ரைஸு. 111,254 ரூபா ஷோரூம் ப்ரைஸு. இது வந்து மோட்டோ ஜிபி எடிஷன். இப்போ நம்ம நிற்கிறது வந்து நான் வந்து ப்ளூ கலரு, மோட்டோ ஜிபி எடிஷன் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த எஸ்எஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா மூணு கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது, ஒன்று சில்வரு, இன்னொன்று பிளாக்கு, இன்னொன்று வந்து மோட்டோ ஜிபி எடிஷனு. சில்வரும் பிளாக்கும் வாங்கினீங்கன்னா இதோட கொஞ்சம் ஷோரூம் ப்ரைஸ் கம்மியாகும். இது மோட்டோ ஜிபி எடிஷன் அப்படிங்கிறதுனால ஷோரூம் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம். 111,254 ரூபா ஷோரூம் ப்ரைஸு. அதோட சேர்த்து ஆன் ரோடுன்னு பார்க்கும்போது ஆர்டிஓ வரும், இன்சூரன்ஸ் வரும், அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 136,000 ரூபாய் ஆன் ரோடு ப்ரைஸு. இன்சூரன்ஸ் வந்து 9,000 ரூபாய் வந்துருச்சு. இன்சூரன்ஸ் எப்படி போட்டு கொடுத்துருக்காங்கன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸு. நான் இன்னொருத்தர் மேலே மோதிட்டேன், அவருக்கு டேமேஜ், அவர் வண்டிக்கு டேமேஜ், ஏன் மூலியமாக இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கொடுக்குறேன்னா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து 5 விஷயம் போட்டிருக்காங்க. ஓன் பாடி டேமேஜ் வந்து இப்போ என் வண்டி போய் மரத்தில் மோதிட்டேன், டேமேஜ் ஆயிடுச்சு, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணோம், அது வந்து 1 விஷயம் தான் போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நான் வந்து வருஷம் ரினியூவல் பண்ணுற மாதிரி வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ 136 ஆன் ரோடு. நான் இனிஷியல் பார்த்தீங்க அப்படின்னா 35 வந்து கட்டினேன். HDFC ஃபினான்ஸில் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். பொதுவாக அந்த ஃபினான்ஸ் போடும்போது நான் நிறையா பதிவுகளில் சொல்லியிருப்பேன், பேங்க்வைஸ் போயிருங்க, பேங்க்வைஸ் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லது. அதுலேயும் வந்து சிபில் ஸ்கோர்லாம் செக் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஃபினான்ஸ் செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, வீட்டுக்கு வருவாங்க, சொந்த வீடு வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் வந்து வீட்டுக்கெலாம் யாருமே வரல. லோன் வந்து ப்ராசஸ் பண்ணி வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ்லேயே வந்து அப்ரூவல் வந்து கிடச்சிருச்சு. ரீசன் என்ன அப்படின்னா எனக்கு வந்து சிபில் ஸ்கோர் வந்து 780 கிட்டே இருக்குது. ஒரு 700 அதுக்கு மேலே போயிட்டாலே ஒரு நல்ல ஸ்கோர் தான். ஸோ சிபில் ஸ்கோருங்கிறது இப்போ நீங்கள் லோன் வைஸ் நீங்கள் போயிட்டீங்கன்னாவே சிபில் ஸ்கோர் செக் பண்ணுவாங்க. ஐடியில் இருக்கீங்க, வேறு ஏதோ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா சிபில் ஸ்கோர், ஆல்ரெடி லோன் வாங்கியிருந்தீங்கன்னா லோன் வாங்கி நீங்கள் கட்டலைன்னா சிபில் ஸ்கோர் வந்து உங்களுக்கு வந்து அடி வாங்கும். ஸோ இந்த சிபில் ஸ்கோருங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதனால் வந்து லோன் வாங்க போகும்போது அது எவ்வளோ இருக்குது என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சிபில் நல்லா இருந்த காரணத்தினால எனக்கு வீட்டுக்கெலாம் யாருமே வரல, டேரெக்டாக வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க, HDFCயில் வந்து போட்டுட்டேன். ஸோ எனக்கு வந்து ஆஃபர் அப்படின்னு பார்க்கும்போது ஹெல்மெட் கொடுத்தாங்க. ரூல் படி பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வாங்குறீங்கன்னா 2 ஹெல்மெட் ஃப்ரீயாக கொடுக்கணும். பட் இந்தியாவில் அதெல்லாம் வந்து நடைமுறையில் கிடையாது. ஏன்னா ஒரு ஹெல்மெட் வந்து கொடுத்தாங்க, ஒன்று தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க, ஒன்று தான் கொடுத்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வந்து என் பைக்கு வந்து ஒரு 2,095 ரூபா வந்துச்சு, அது ஆஃபர் கொடுத்தாங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படிங்கிறப்ப பஸ்ஸர் வரும், நம்பர் பிளேட் வரும், டேங்க் கவரு, கிரிப் கவரு, லேடிஸ் ஹேண்டில், லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் இதெல்லாம் வந்துடும். இதுக்கு வந்து பம்பர் என் மாடலுக்கு வந்து கிடையாது, இது வந்து ஃபுல் ஃபேட் பைக்கு. ஸோ நான் ஸ்லைடர் தான் வாங்கி போடணும், ஸ்லைடு நம்ம வெளியில் வாங்கி நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்க வேண்டிதான். ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு வந்து 136 பைக்கோட ரேட்டு 35 கட்டியிருக்கேன், 101,000 ரூபா இருக்குது, ப்ளஸ் டாக்குமெண்ட் சார்ஜ் மற்றதெல்லாம் சேர்த்து 102,000 ரூபா கிட்டே வந்துருச்சு லோன் அமௌண்ட். நான் வந்து 102,000 ரூபாய் கிட்டே HDFCயில் கடன் வாங்கியிருக்கேன். இயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இயர்ஸ் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். பொதுவாக நானே பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், இயரை இன்க்ரீஸ் பண்ணாதீங்க, இயர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வட்டி அதிகமாகும்னு நான் வந்து சொல்லியிருப்பேன், 1 இயர் போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ நானே 3 வருஷம் போட்டிருக்கேன். அதுக்கு ரீசன் என்னங்கிறத நான் சொல்கிறேன். பொதுவாக வந்து இப்போ ஒரு 1 இயர் நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட் வரும் அப்படின்னா ஒரு 10-12 ரூபா 13 ரூபா கிட்டே வரும். நான் 3 வருஷம் போட்டிருக்கேன். இப்போ என்னோடய இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 3,904 ரூபா தான். இப்போ எனக்கு வேறு சில பிரச்சனைகள் இருக்க காரணத்தினால இஎம்ஐ இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து, அதாவது அந்த இஎம்ஐ அமௌண்ட் வந்து குறைக்கணும்னு நான் வந்து இருந்தேன், பிளானில் இருந்தேன். அதனால தான் 3 வருஷம் போட்டேன். ஸோ யோசிச்சு பாருங்கள், 1 வருஷம்னா 12,000 ரூபா வருது. இப்போ 3 வருஷம் போடுறப்போ 3,904 ரூபா மட்டும் தான் இஎம்ஐ வந்து வருது. ஸோ அதனால் வந்து இப்போ எனக்கு வந்து எவ்வளோ வட்டி நான் பே பண்ணுற மாதிரி வருது அப்படின்னா 40,000 ரூபாய், ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 39,000-40,000 ரூபாய் வந்து நான் வந்து வட்டியாக கொடுக்க வேண்டியிருக்கு 3 வருஷத்துக்கு HDFCக்கு. ஸோ எனக்கு இது நஷ்டம் தானே நிறைய பேர் ஃபீல் பண்ணலாம். நான் பிளான் பண்ணது இந்த இஎம்ஐ அமௌண்ட்டை குறைக்கிறதுக்காக தான். பட் இதில் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று வந்து இருக்குது. இப்போ நீங்கள் பேங்க் வைஸ் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு பிறகு தான் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கலாம். முதல் 6 மாதம் மட்டும் நான் க்ளோஸ் பண்ண முடியாது என்னோடய லோனை, 6 மாதத்துக்கு பிறகு ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து 102,000 ரூபா கடனாக வாங்கியிருக்கேன், வட்டி நான் எவ்வளோ கட்டணும்னா 40,000 ரூபா கட்டணும். நான் கட்டினால ஒரு இஎம்ஐ உதாரணத்துக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக 4,000 ரூபா கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எப்படி சார்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த 4,000 முதல்ல வந்து 2,500 ரூபா வட்டிக்கு போயிடும். முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வட்டி அதிகமாக எடுப்பாங்க, 4,000-2,500 ரூபா வட்டிக்கு வந்து போயிடும். 2,500 ரூபா வட்டிக்கு போயிடுச்சு அப்படின்னா மீதி 1,500 ரூபா தான் அசலில் போகும். இப்போ அசல் நான் எவ்வளோ கட்டணும், 102,000 ரூபா, வட்டி எவ்வளோ கட்டணும், 40,000 ரூபா கட்டணும். கட்டுற இஎம்ஐயில் அசலுக்கு தனியாக வட்டிக்கு தனியாக அவங்க வந்து எடுத்துக்கிட்டே வருவாங்க. இந்த மாதிரி நான் வந்து ஒரு 1 இயர் வந்து கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 12 இஎம்ஐ முடிச்சிட்டேன், 12 இன்ஸ்டால்மெண்ட் வந்து முடிச்சிட்டேன், மொத்த இன்ஸ்டால்மெண்ட்டு 36, நான் 12 முடிச்சிட்டேன். நான் பிளான் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு 1 இயருக்கு அப்புறம் நான் என்ன பண்ணினாலும் ப்ரீ க்ளோஸ் பண்ணி விட்டுருவேன். ப்ரீ க்ளோஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு 1 இயர் கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன்,
மீதி வந்து பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டில் ஒரு 3% இல்லை 4% மட்டும் சார்ஜஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணி லோன் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ நான் போட்டது 3 வருஷம் தான், ஆனால் 1 இயர் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமே நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் பிளான் பண்ணியிருக்கிறது ஒரு 1 இயருக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ இதனால் எனக்கு என்ன லாபம் வரும் அப்படின்னா, நான் வந்து முன்னாடியே ஒரு 1.5 வருஷம் 1 வருஷத்துக்கு பிறகே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் 40,000 ரூபா வட்டி கட்டணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் நான் 3 வருஷமும் இஎம்ஐ கட்டினேன் அப்படின்னா என்னோட வட்டி 40,000 ரூபா கட்டுவேன். முன்னாடியே ப்ரீ க்ளோஸ் பண்ணும்போது வட்டி வந்து குறையும். 40,000ங்கிற இடத்துல வந்து நம்ம கட்டுற இன்ஸ்டால்மெண்ட்டை பொறுத்து, அதாவது அந்த 36 இஎம்ஐ இன்ஸ்டால்மெண்ட்டை, இல்லை நான் 12 முடிக்கிறேன் இல்லை 15 முடிக்கிறேன்னா அதை பொறுத்து 20,000 ல் இருந்து 30,000 ரூபாய் வரைக்கும் தான் நான் வந்து வட்டி கட்டுற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ வந்து இப்போ பைக் வாங்கணும்னு நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டீங்க, பைக்கு வாங்க போயிட்டீங்க, ஆனால் இஎம்ஐ கூட வருது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இயரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு 6 மந்த் இல்லை 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரீ க்ளோஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் வந்து இருக்குது. ஸோ இஎம்ஐ கொஞ்சம் கம்மியாக வேணும். இப்போ இந்த டைமில் ஒரு 6 மாதம் எனக்கு டைட்டு, 1 வருஷம் எனக்கு டைட்டு அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது, இதையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பெரும்பாலும் வந்து 1 இயரில் முடிக்கிறதுங்கிறது வந்து பெஸ்ட்டான ஒரு சாய்ஸு. 1 இயரில் வந்து முடிக்க முடியாதுங்கிற பட்சம் இந்த மாதிரி போட்டு முன்னாடியே ப்ரீ க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸ். அதனால் வந்து தேவைப்படுறவங்க இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. இது மாதிரி இன்னும் பல சந்தேகங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.